ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா நான் வரைக்கும் ஜிபிஷனுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான தகவல் எஸ்பிஐ ஏடிஎம் கார்டு பின் நம்பர் பணம் எடுக்கிற பின் நம்பர் மறந்து போச்சு அப்படின்னா நம்ம ஏடிஎம் மிஷினில் வந்து எப்படி பின் புதுசாக நியூ பின் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு நீங்கள் எஸ்பிஐ ஏடிஎம் கார்டாக இருந்தால் எஸ்பிஐக்கு தான் போகணும் இப்போ நம்மளோட ஏடிஎம் கார்டை மிஷினில் வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு பண்ணதுக்கப்புறம் ப்ளீஸ் டோ நாட் ரிமூவ் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் காட்டுது ஒவ்வொரு ஏடி மிஷினுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது மற்றபடி எல்லாமே ஒரே தான் அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க அடுத்து உங்களுடைய லாங்குவேஜ் உங்களுக்கு இங்கிலீஷாக இல்லை தமிழாக நீங்கள் எதை சூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இங்கிலீஷே சூஸ் பண்ணிட்டோம் சூஸ் பண்ணதுக்கப்புறம் சில வந்து ஜென்ரலாக ஏதாவது ரெண்டு நம்பர் கொடுக்க சொல்லுவாங்க அதை கொடுத்துட்டு நம்ம ஓகே பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பின் நம்பர் வந்து என்டர் பண்ணணும் நமக்கு பின் நம்பர் தெரியாதனால பின் ஜென்ரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டோம் சூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுடைய என்டர் யுவர் அக்கௌண்ட் நம்பர் இதுக்கு வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் கையில் வச்சுக்கணும் பேங்க்கில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அந்த மொபைல் நம்பரை கையில் வச்சுட்டு இப்போ நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இஃப் யூ கரெக்ட் அப்படின்னு கொடுங்க தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு அந்த மொபைல் நம்பர் பேங்கில் லிங்க் பண்ணியிருக்கோம்ல அந்த மொபைல் நம்பரை நீங்கள் வந்து இங்கே என்ட்ரு பண்ணணும் ஏன்னா அந்த மொபைல் நம்பருக்கு தான் வந்து ஒரு நமக்கு வந்து பின் வந்து சென்ட் பண்ணுவாங்க அதை வச்சு நம்ம புது பின் மாற்றணும் மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் திரும்பவும் ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்துட்டு மொதல் மொபைல் நம்பர் கரெக்டாக அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிடுங்க மெசேஜ் எப்படி இருக்கும் அதை பார்த்துட்டு நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துருங்க கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலுக்கு வந்து மெசேஜ் அனுப்புவாங்க அதில் வந்து நாலு நம்பர் கொடுத்துருப்பாங்க நன் என்னாக இருக்காது எழுத்தில் இருக்குது இப்போ ஒன்று அப்படின்னா ஓஎன்இ ஒன் டிடபிள்யூ டூ அந்த மாதிரி நாலு நம்பர் கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம ஏடிஎம் கார்டை வெளியே எடுத்துட்டோம் எடுத்துக்கணும் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் மொபைலில் பாருங்கள் அந்த மொபைலில் அந்த மெசேஜ் இருக்கும் அந்த மெசேஜ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகும் இப்போ திரும்பவும் நம்ம வந்து ஏடிஎம் கார்டை அதில் சர்வியாச்சு சொன்னதுக்கப்புறம் திரும்பவும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இப்போது ஓகே கொடுக்குறோம் இந்த இடத்துல வந்து நமக்கு மொபைலில் வந்துச்சு பார்த்திங்களா அந்த நம்பரை கொடுக்கணும் மொபைலில் வந்து நமக்கு நாலு நம்பர் வந்திருக்கு அது வந்து எழுத்துல தான் எழுதியிருக்கும் அதை கரெக்டாக கொடுத்து ஓகே பண்ணியிருக்குங்க இப்போ நம்ம வந்து மொபைலில் வந்துச்சு அந்த பின் நம்பர் அதை கொடுத்து ஓகே கொடுத்துட்டோம் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ரைட் சைடில் மேலே பேங்கிங் ஆப்ஷன் இருக்குல்ல ஃபஸ்ட்டு பேங்கிங் ஆப்ஷன் அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பின் சேஞ்ச் ஆக ஆப்ஷன் இருக்கும் இதை கொடுத்து நம்ம நம்ம என்ன தே பின் புதுசாக என்ன தே பின் தேவைப்படுதோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்க வேண்டியதான் இப்போ நம்ம புதுசாக ஒரு பின் நம்பர் இங்கே கொடுக்குறோம் கொடுத்து திரும்ப அதே பின் நம்பரை ரீஎன்ட்ரு பண்ணுங்கள் கொடுக்கணும் உடனே அவ்வளோதான் ப்ளீஸ் ட்ரான்சாக்ஷன் பீயிங் ப்ராசஸ் வெயிட்னு வந்திருக்கு இது வந்து ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீட் அப்படி வந்துச்சுன்னா அவ்வளோதான் பின் நம்பர் நமக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பார்த்திங்கன்னா ட்ரான்சாக்ஷன் வந்துச்சு இப்போ ப்ளீஸ் யுவர் கார்டு இதே தான் நீங்கள் வந்து புது ஏடிஎம் கார்டு வந்ததுனாலும் நீங்கள் பின் ஜென்ரேட் பண்ண போகிறீங்க இல்லை உங்கள் ஏடிஎம் கார்டில் பின் நம்பரை மறந்து போனாலும் இதே மத்தியில் தான் நம்ம வந்து அதையும் நம்ம சேஞ்ச் பண்ணுறதும் சரி புதுசாக பின் நம்பர் எடுக்கிறதும் சரி அதன் மூலியே ரொம்ப சிம்பிளாக ஏடிஎம் மிஷின் மூலம் உங்களுக்கு தேவையான பின் நம்பரை நீங்கள் அப்போ போய் மாற்றி வச்சுக்கலாம் புது ஏடிஎம் வந்துச்சு அப்படின்னா இதே மத்தியில் நீங்கள் ஏடிஎம்க்கு நியூ பின் வந்து மாற்றிக்கலாம் அதுக்கும் கண்டிப்பாக கையில் இருக்க வேண்டியது பேங்க் அக்கௌண்ட் நம்பர் தெரிஞ்சு இருக்கணும் பேங்க்கில் கொடுத்துருக்க அந்த மொபைல் வந்து கையில் இருக்கணும் ஏன்னா மெசேஜ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க அதில் வந்து அந்த பின் இருக்கும் அதை வச்சு நம்ம பின்னை வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனாக நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்துக்களையும் சந்தேகங்களையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்